கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இதன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 15. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை யெகோவா உன்னிடத்தில் கேட்கிறார். மிக 6:8. இவை சகலராலிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நியாயமான தேவை. வருங்காலத்தில் இப்பூமியை நியாயத்திற்க தேவனால் போதிக்கப்பட்டவருக்கு இக்குண லட்சணங்கள் மிக அவசியமானது. மீகா தீர்க்கதர்சி மூலம் உரைக்கப்பட்ட இம்மூன்று குண லட்சணங்களும் அன்பு என்னும் ஒரே வார்த்தைக்குள் அடங்கியுள்ளது. அன்பு என்பது பிறரிடத்திலும் சகோதரிடத்திலும் குடும்பத்திடத்திலும் விசேஷமாக நம்மிடத்திலேயும் நியாயமாக இருக்க வேண்டிய குணலட்சணம். நாம் இதை விரும்பி நாம் வாழ்க்கையிலே இவற்றை பயிற்சித்து பயன்படுத்த வேண்டும். இக்காரியங்களையே தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். மனத்தாழ்மை இல்லாத இடத்தில் அன்பு இல்லை. யாக்கோபு 4:10 என்பதே. ஆமென்.